தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையா இருந்துட்டு வரவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க சமீபத்துல அளித்த பேட்டி ஒன்னுல நடிகை ராஷ்மிகா மந்தனா குறித்து குற்றம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனாவோட நடிப்பை பத்தி குறை சொல்லி இருக்கிறதா ஒரு பேட்டி வந்து சமீபத்துல வைரல் ஆகி இருந்துச்சு. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து புஷ்பா படத்துல நடிச்சுக்கிறதுக்கான சான்ஸ் முதல்ல கிடைச்சிருந்தேன்னா நான் அந்த படத்துல நிச்சயமா நடிச்சிருப்பேன். ஸ்ரீவல்லி கேரக்டர் அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு எனக்கு, குறிப்பா ராஷ்மிகா மந்தனா விட நான் அந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பேட்டி சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப வைரல் ஆகி இருந்துச்சு. அவங்க பேசின அந்த வீடியோவை மட்டும் கட் பண்ணி ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீங்க எப்படி ஒரு நடிகையை இப்படி சொல்லலாம், நீங்க என்ன அப்படி பெரிய நடிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் திட்ட ஆரம்பிச்சாங்க. சோ இது கடந்த 2 நாட்களா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துச்சு. தெலுங்கு சினிமா ரசிகர்களாலும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப தாக்கப்பட்டு பேசப்பட்டு வந்தாங்க. சோ இப்ப இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை குறித்து கூறியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அதுக்கான ஒரு அறிக்கை ஒன்ன வெளியிட்டு இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பிற்குரிய நண்பர்களே, நான் திரைத்துறைக்கு வந்ததிலிருந்து நீங்க என் மீது காட்டுற அன்புக்கும் நிபந்தனையற்ற அன்பு, அது மட்டும் இல்லாம என்னோட எல்லா படங்களுக்கும் நீங்க கொடுக்கற இந்த பேராதரவுக்கும் முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் மீதும் என்னோட வேலையின் மீதும் அன்பை தவிர வேற எதுவுமே செலுத்த தெரியாத ஒரு அற்புதமான ரசிகர்களையும் அழகான பார்வையாளர்களையும் பெற்றிருப்பத ரொம்ப பெரிய பாக்கியமா நான் வந்து நினைச்சு பெருமைப்படுறேன். அண்மையில ஒரு நேர்காணல்ல என்னிடம் தெலுங்கு திரையுலகில் நான் எந்த மாதிரியான வேடங்களில் நடிக்க விரும்புறேன் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. இதுக்கு பதிலளிச்ச போது, எனக்கு தெலுங்கு திரையுலகம் மிகவுமே பிடிக்கும், எனக்கு விருப்பமான கதாபாத்திரங்கள் கிடைச்சா நிச்சயம் தெலுங்கு திரைப்படத்திலும் நிறைய கேரக்டர்ல நான் நடிப்பேன். உதாரணத்துக்கு புஷ்பா படத்துல வர ஸ்ரீவல்லி கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நான் பதில் அளிச்சிருந்தேன். ஆனா இந்த விஷயம் வந்து துரதிருஷ்டவசமா என்னோட பதில் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. புஷ்பா படத்துல நடிச்ச ராஷ்மிகா மந்தனாவோட கடின உழைப்பை நான் ஒருபோதும் குறை சொல்லவே இல்லைங்க. இதனால ஏற்பட்ட குழப்பத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப கொடுக்கறேன். ராஷ்மிகா மந்தனாவின் மீது எனக்கு ஆழ்ந்த அபிமானம் எப்பவுமே உண்டு அப்படிங்கறதையும், திரையுலகத்தை சார்ந்த சக நடிகர்கள் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் உண்டு என்பதையும் இதன் மூலமா தெரிவிக்க விரும்புறேன். என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் உதாரணமா கூறின ஒரு பதில தான் இப்போ தவறா புரிஞ்சுகிட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை தொடர்ந்து வெளியிட வேண்டாம் அப்படின்னு தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். புரிதலுக்கு நன்றி, மிகுந்த அன்புடன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு இந்த அறிக்கையில குறிப்பிட்டு அவங்க பதிவிட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த பதிவு வந்து சோசியல் மீடியாக்கள்ல வைரலா பகிரப்பட்டு வருது. ஆனா அது மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேன்ஸ் இப்பதான் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணி சொல்லுங்க.